வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் பெங்களூர் டு சென்னை போகிற ட்ரெயின் லாக் தான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மார்னிங் ட்ரெயின், ஸோ வந்து அண்ட் இது தேர்ஸ்டே வர ஒர்க்கிங் டே. என்னோட பேக் எடுத்துட்டேன், லேப்டாப் வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன், நான் ரொம்ப நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து டோனர், சன்ஸ்கிரீன், லிப் பாம், அதுவே வந்து எனக்கு ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஸ்கின். நான் ரீசெண்டாக ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கியிருந்தேன், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அக்வாலஜிக்காலருந்து இது போட்ட ஃபீலே உங்களுக்கு இருக்காது, ஆயிலியாகவும் ஃபீல் ஆகாது, இல்லை ஸ்கின்ல எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு ஃபீல் ஆகாது. நல்லா லைக் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் பார்க்குறீங்கன்னா இந்த அக்வாலஜிக்கா க்ளோ சன்ஸ்கிரீன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நார்மல் பவுடர், லிப்ஸ்டிக் போட்டு இதை வச்சா என் மேக்கப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேற்று வந்து நான் துணி காய போட்டிருந்தேன், ஆனால் மழை பெஞ்சு, பெங்களூர் கிளைமேட் உங்களுக்கே தெரியும், எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியாது. ஸோ நேற்று என்னால் துணி எடுக்க முடியல, ஈரமாக இருந்ததுன்னு காலையில் எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் காலையிலையும் அவ்வளோவா சிலதெல்லாம் காயலை. ஸோ காஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். மிச்சதெல்லாம் என் ரூம்மேட் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டேன், அதோட பிஜியை விட்டு கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. 7:30, 7:40 அந்த மாதிரி டைமில் கிளம்பிட்டேன். ஸோ லக்கேஜ் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, ட்ராலி வந்து எடுத்திருக்கேன் பட் அதில் எதுவுமே அவ்வளோவா இல்லை, ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது நிறைய எடுத்துகிட்டு வருவேன், அதனால தான் ட்ராலி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கே பஸ்லேருந்து ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். க்ராஸ் பண்ணி போன உடனே முன்னாடியே ஸ்டேஷன் இருக்கும், ரொம்ப தூரம்லாம் நடக்க வேணாம், பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டேயே தான் இருக்கும். ஸோ வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும்னு செக் பண்ணேன், பிளாட்ஃபார்ம் 2. ஸோ இப்போ அங்கே போகணும். பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த லக்கேஜை தூக்கிட்டு இறங்குறது தான், பெருசாக லக்கேஜ் இல்லை, இருந்தாலும் அதுவே எனக்கு கஷ்டம்தான். நான் ஏசி கோச்சில் போகிறேன். ஸோ வந்து கடைசியில் வரைக்கும் போகணும், ரொம்ப தூரம், லாஸ்ட் கோச்சுக்கு முன்னாடி தான் என்னோடய கோச். ஸோ ஃபுல்லாக அங்கே நடந்து போகணும். போயிட்ட பிறகு அங்கே வந்து ஷெட் வேறு இருக்குது, அது நடுவில் வரைக்கும் தான் ஷெட் இருக்கும். ஸோ வெயிலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெயினுக்காக காத்துட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் ஒன்றும் வெயிட் பண்ணலை, பட் ஆனால் ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது, சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஸோ பசிக்குது, ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ட்ரெயினில் வந்தால் ட்ரெயினில் தான் நிறையா இருக்கும், வாங்கி சாப்பிட்லான்னு இருந்தேன், ஆனால் எங்கே ட்ரெயின் வழக்கம் போல லேட்டாக தான் வந்தது, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக ட்ரெயின் வந்துருச்சு, ட்ரெயினில் ஏறிட்டேன். ஏறி விண்டோ சீட் வேறு, ஆக்சுவலி எனக்கு 3 சீட்டடில் தான் விண்டோ சீட் கிடச்சிருந்தது. அங்கே வந்து ஃபேமிலியாக வந்து மதர் அண்ட் 2 பசங்க இருந்தாங்க, அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இட்ஸ் ஓகே, இதுவும் விண்டோ சீட் தான், 2 சீட்டட். ஸோ இந்த சைடு உட்காந்துருந்தேன். விண்டோ சீட்னாலே ட்ராவலிங் அப்போது ஜாலி தான். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வடை சாம்பார் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, ஆனால் உப்பு கொஞ்சம் இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஏறினோடனே சாங்ஸ் இருந்தால் போதும். ஸோ விண்டோ சீட் அண்ட் சாங், வாட் எல்ஸ் வி நீட். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு தேர்ஸ்டே, ஸோ வந்து ஒர்க் இருந்தது, கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் என் லீட் கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு அவைலபிளாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு புக் படித்தேன். ட்ராவலிங் அப்போ மோஸ்ட்டாக நான் புக் ரீட் பண்ணுவேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்க புக் பேர் வந்து மிட் நைட் லைப்ரரி. இந்த புக் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்களும் ரீட் பண்ணி பார்க்கலாம். வந்து அமேசானில் தான் வாங்கினேன், அதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் வந்து நான் சில கிளிப்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், சீனரின்னு பெருசாக கிடையாது, பட் ஆனால் சிலதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். எனிவேஸ் விண்டோ வந்து கிளியராக இல்லாதனால கிளாரிட்டியும் அவ்வளோ ஒன்றும் ஒழுங்காக இல்லை, பட் நேரில் பார்க்க நல்லா தான் இருந்தது. ட்ரெயினில் அப்புறம் நிறையா விற்றுட்டே தான் இருந்தாங்க, கண்டினியூஸாக ஃபுட் வந்துட்டே தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து வடை, சமோசா, பஜ்ஜி, சுண்டல், பிரெட் ஆம்லேட் எல்லாமே கிடைக்கும். சிப்ஸ், அதுக்கப்புறம் காஃபி, டீ எல்லாமே வரும். ஸோ ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு இல்லை, எல்லா பெங்களூர் டு சென்னை ட்ரெயின் எல்லாத்துலேயும் வந்து கண்டினியூஸாக ஃபுட் வந்துட்டே தான் இருக்கும். ட்ரெயின் வந்து 2:30 அப்படி தான் போகுன்றனால லஞ்ச் கூட வந்தது. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் ஒர்க் இருந்தனால மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், போர் அடிச்சது. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா தூங்கினேன், தனியாக வந்திருக்கேன் அண்ட் 6 hours ஜேர்னி வேறு. ஸோ எனக்கு வந்து ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ மாற்றி மாற்றி ஒர்க், புக், சாங்ஸ் தூங்குறது கொஞ்சம். ஸோ வந்து ட்ராவலிங் வந்து எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக தான் போச்சு. அதனால
லேட்டாக சென்னை வந்தாச்சு. சென்னை சென்ட்ரலில் தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன். இங்கே வந்து அப்பா வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. சென்னை வந்தோடனே உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். நம்ம ஊர் அண்ட் அந்த வைப்ரண்ட் கிளைமேட், அது வந்து பெங்களூரில் இருந்தால் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இந்த சம்மர் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலாக ஸ்டேஷன்ல இருந்து ஓலோ ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் த விளாக். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.